இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தெய்வமாகவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எனவே தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனவே இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் அபிஷேகத்தை குறித்து நான் பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் அன்றராய் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவர் நிரப்பினார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நீங்கள் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கின்றீர்களா? அவ்வாறு ஆண்டவரால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அவ்வாறு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை என்று சொன்னால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கேரக்டர், உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களாக இருக்கிறது? எனவே இந்த காரியங்களை குறித்து நம்ம வேதத்துல ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்டுள்ளதான குணாதிசயங்கள் என்ன, அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில என்ன அற்புதமான காரியத்தை செய்தது என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒருவனை தள்ளி இன்னொருவனை ராஜாவாய் ஏற்படுத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சவுலை தள்ளி ஈசாயின் குமாரரில் ஒருவனாகிய தாவீதை சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அரசனாய் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி வைக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த உன்னதமான தேவன் என்பதை சொல்லி சொல்லுங்களேன். எனவே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களா? இன்னைக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் வரங்கள் கிருபைகளை நீங்கள் இழந்து விட்டீர்களா? அவைகளை திரும்பவும் தருவதற்கு என் ஆண்டவர் வல்லமையும் பலனையும் கிருபையும் உங்களுக்கு அவர் தருவாராங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. நன்றாக கவனியுங்கள். இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்க தரிசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் தள்ளின சவுல் என்கிற அந்த ராஜாவுக்கு பதிலாக ஈசாயின் குமாரரில் ஒருவனாகிய தாவீதை நான் தெரிந்து கொள்ள போகிறேன் என்று ஆண்டவர் அறிந்து சாமுவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லுகிறார், நீ ஈசாயின் வீட்டுக்கு கடந்து போ, அங்கே நான் அபிஷேகம் பண்ண வைக்கிறவனுடைய முகத்தை உனக்கு காட்டுவேன், நான் அபிஷேகம் பண்ணக்கூடியவர் யார் என்பதை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். இப்ப நன்றாக கவனிங்கள், சங்கீதக்கார தாவீது எந்த சூழ்நிலையில அபிஷேகம் பண்ண வைக்கிறார், அவர் எவ்வாறு அபிஷேகிக்கப்படுகிறார் என்பதை குறித்து நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம நன்கு அறிந்து கொள்ள போகிறோம். அதே வசனத்திலிருந்து 1 சாமுவேல் 16:7 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான்,
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய விருப்பத்தின்படி ஈசாயின் குமாரரில் இருக்கிறதான ஒருவரை தெரிந்தெடுத்துகிறார். அதை பார்க்கிற ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ பார்க்கிற விதமாக அல்ல, மனுஷன் பார்க்கிற விதமாக அல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். ஆக ஈசாயின் இடத்துல அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், இவ்வளவுதானா உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 10வது வசனம், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மீனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாக இருந்தான். அப்பொழுது கர்த்த, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் இடத்துல கேட்ட இந்த கேள்விக்கு ஈசாய் சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய வேலை ஆடு மேய்க்கிற வேலை என்று சொல்லி, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ஆள் அனுப்பி அவனை இங்க அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது உள்ளே வருகிறார். அதை பார்க்கிற சாமுவேல் தீர்க்கதரிசி, அதை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான் நான் அபிஷேகம் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தாவீதை குறித்து அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு அழகாக அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நம்ம வாசிக்கலாம். மறுபடியும், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூப உள்ளவனுமாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சிவந்த மேனியும் அழகிய ஒரு நபராக தாவீது இருந்தார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், மற்ற மனிதர்களால, சொந்த சகோதரரால மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய சொந்த சகோதரரால ஏளனமாய் பேசப்பட்ட தாவீது தன் தகப்பனால மறக்கப்பட்டார். அவ்வளவுதானா என்று சொல்லி கேட்டபோது, இல்லை இல்லை, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவனை அப்பா நினைத்திருக்கலாம், இவன் ஆடு மேய்க்கதான் லாக்கி என்று சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இவன் அரசன் ஆகுவதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லி. அல்ல இல்லையா சொல்லுங்களேன். எனவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் தேவனால அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு வேண்டிய முதல் தகுதி என்னவென்று சொல்லி கேட்டால், மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டு, உங்கள் சொந்த குடும்பத்தினரால தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு, இனி யாருக்குமே பிடிக்கல, நான் எதுக்காக இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து நீங்க இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் என்று நான் உங்களுக்கு சொல்வேன். காரணம், எல்லாம் இந்த உலகமே கைவிடப்பட்ட போது ஆண்டவர் கைய பிடிப்பார். உறுதியா நீங்க அவரை பரிசு கொள்ளுங்க. பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமுமே வாய்க்காமல் போகும். அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாம் சரிதான், ஆனா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாய் அவருடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு அபிஷேகத்தை அவர் தருவாராக. பிதாவாகிய தேவனால அமேன் அவர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்.
இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரால் நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். எவ்வளவு நாள் சபைக்கு போகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, இன்று வரைக்கும் ஆண்டவரால நீங்கள் நிரப்பப்படல, ஆண்டவரால நீங்க அபிஷேகிக்கப்படல அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சுபாவங்கள் என்ன தெரியுங்களா? வித்தியாசமான சுபாவங்கள் இருக்கும். எல்லோரையும் போல அவர்கள் இருக்க மாட்டாங்க. அவருடைய பேச்சுல ஒரு மாற்றம் இருக்கும், அவங்களுடைய செயல்களில் ஒரு மாற்றம் இருக்கும், அவங்களுடைய தோற்றத்துல ஒரு மாற்றம் இருக்கும். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் உங்களை அபிஷேகிக்கிறவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி கடந்து வருவாராக. அவர் உங்களை இன்றைக்கு அபிஷேகிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கின்றீர்களா? ஆண்டவரே வந்து உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, ஆண்டவரே என்னுடைய குறை குற்றங்கள் எல்லாம் மன்னியும், ஆண்டவரே என்னைய உங்களுடைய வல்லமையினால மகிமையினால பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய உடம்புல ஒரு கரண்ட் ஷாக் அடித்தது போல இருக்கும். ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிற ஒரு கூட்டத்துல யாரோ ஒருவர் உங்களை தொட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே திரும்பி பார்ப்பீங்க, என்னை தொட்டது யாரு அப்படின்னு சொல்லி. ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில யாரோ ஒருத்தர் தொட்டதுக்கு நீங்க யாருன்னு திரும்பி பாக்குறீங்க, என்னைய தொட்டது யாருன்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய வீடுகள்ல கண்ணை மூடி ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால கிருபையினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அவருடைய வல்லமை உள்ள கரத்தினால உங்களை தொடும் போது நீங்க சும்மா இருக்க கூடாது. உங்களுடைய வாய் சும்மா இருக்காது, உங்களுடைய கரங்கள் சும்மா இருக்காது, உங்களுடைய கால்கள் சும்மா இருக்காது. சத்தம் போட்டு ஆண்டவரை துதிப்பீங்க, ஆண்டவருக்காக நீங்க இன்னும் பிரகாசமா எழும்புவீங்க, நல்லா ஜெபிப்பீங்க, அந்நிய பாசை அடையாளத்தோடு ஆண்டவர் நிரப்புவார். எனவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள், அடக்கி வைக்காதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஆண்டவர் நிரப்புவதற்கு விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்னைக்கு அவருக்காக விட்டு கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் நிறைவாய் பயன்படுத்துவா. ஏதோ இருக்குதுங்க, ஏதோ இருப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. நிறைவான அபிஷேகத்திற்கு உள்ளாக, நிறைவான ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக, நிறைவான சமாதானத்திற்கு உள்ளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைப்பித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். காரணம் என்னுடைய ஆண்டவர் நிறைவானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நிறைவானவர் இன்றைக்கு உங்களை தேடி கடந்து வந்திருக்கிறார். அந்த நிறைவானவருக்கு முன்பாக உங்களுடைய குறைவுகள் எல்லாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சொல்லி நீங்க சரணடைங்க. அந்த நிறைவானவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாமே மாற்றி ஒரு மகிமைக்கு உள்ளாக, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளாக, நிறைவான அபிஷேகத்திற்கு உள்ளாக நிச்சயம் உங்களை நடத்தி செல்வார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக நன்றாக கவனிங்கள். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 13வது வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசினால என்றைக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மத்திலே உள்ளாவி கொண்டு தங்கி இருந்தார். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில வாசம் பண்ண வேண்டும், உங்களோடு கூட ஆண்டவர் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். கர்த்தரால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட அவர் தங்கி இருப்பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில தங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், உங்க பேச்சு பரிசுத்தமா இருக்கணும்.
நமக்கு வேண்டிய ஒரு டிரெஸ் வேணும்னு சொன்னா எவ்வளவு பார்த்து பார்த்து நம்ம வாங்குவோம், எவ்வளவு குவாலிட்டியா நம்ம வாங்குவோம், நல்ல தரமுள்ள ஒரு டிரெஸ்ஸா வாங்கணும், விலை உயர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ரூபானாலும் பரவாயில்ல. பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் உங்களோட வாழ்க்கையில நிரந்தரமா தங்கி இருக்கணும்னு சொன்னா ஏதோ சில காலத்துக்காக நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்புன்னு சொன்னா ஒன்ஸ் அர்ப்பணிக்கப்பட்டா கடைசி வரைக்கும் அதுல நிலைச்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. சில பேர் இருக்கிறாங்க, காலையில ஒண்ணு சொல்லுவாங்க, மதியம் ஒண்ணு சொல்லுவாங்க, நைட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, மாறி அப்படியே பேச்சு மாறிடும். சரியா அர்ப்பணிக்கப்படல, அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையே செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்காக ஒன்ஸ் அர்ப்பணிக்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொன்னா அது ஆயுள் வரைக்கும் அது மாற்றவே கூடாது. இதுல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னை இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இது வரைக்கும் நான் விழுந்து விழுந்து எழுந்திருச்சு ஆண்டவரே, இனி நான் விழ மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் உங்களோட கூட இருப்பேன் ஆண்டவரே, உங்களுடைய சட்டை நிலையிலே நான் இருப்பேன் ஆண்டவரே, உங்களுடைய தேவ திட்டத்திற்குள்ளாக சித்தத்திற்குள்ளாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க, அர்ப்பணியுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, இந்த அர்ப்பணிப்புல ஆயுள் வரைக்கும் இப்படியே இருக்கும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. ஆண்டவர் ஆச்சரியமா உங்களை நடத்துவாருங்க, அவருடைய வழி நடத்துதல் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எனவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை அவர் தருவாராக. ஆக நன்றாக கவனிங்கள், இவ்வாறு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். அவ்வாறு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கும் போது, இன்னும் சொல்ல போனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதக்காரர் தாவீது எந்த சூழ்நிலையில் அபிஷேகம் பண்ணப்பட்டார், யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு நடுவிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த சொந்த சகோதரர்கள் தான் ஏராளமா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்பா மறக்கப்படுகிறார், இப்படி இருக்கிற அவர்கள் முன்னிலையிலேயே என் ஆண்டவர் அபிஷேகிக்க செய்தார் என்று சொன்னார். உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, எவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்கள் உங்க பட்சத்துல வருவார்கள், உங்களை தேடி வருவாங்க, கவலைப்படாதீங்க, உங்களை தேடி வருவாங்க. எந்த அளவுக்கு ஏளனமா பேசினாங்க, தரம் குறைவா பேசினாங்க, அழுது கொண்டு இருக்கிறீங்களா, இப்படி என்னைய பேசிட்டாங்களே, நான் பிரயோஜனம் இல்லாதவன் ஆயிட்டனே, பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரா நான் மாறிட்டனே, இல்ல இல்ல, ஆண்டவருடைய பார்வையில நீங்க அருமையா இருக்கிறீங்க. ஆண்டவரால நீங்க கைவிடப்படல, மனிதரால கைவிடப்பட்டிருக்கலாம் உண்மைதான், ஆனா ஆண்டவர்களை கைவிடலைங்க. இன்றைக்கே அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நல்ல ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் தங்கி இருப்பார், முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறதான இன்னும் சில கேரக்டர் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம வாசித்து தெரிந்து கொள்வோம். அதே 16 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து அதனுடைய 2 பகுதியை வாசிக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரிய உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதை குறித்து, அவ்வாறு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற அந்த தாவீதை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியம், அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல வாசிப்பதில் தேறினவன். அது என்ன வாசிக்கிறது இல்லை, வாசிக்கிறதில் தேறினவன் அப்படின்னு சொன்னா, சவுல் இந்த ராஜா வந்துட்டு எப்பெல்லாம் பிசாசு பிடிச்சி அலைக்கழிக்கப்படுகிறானோ அப்பெல்லாம் அந்த பிசாசு நீங்கும்படியாக என்ன பண்றாங்க, அந்த சவுல் ராஜாவினுடைய ஒரு ஊழியர் சொல்லுகிறாரு, இந்த மாதிரி சுரமண்டலத்தை வாசிக்கும் போது இந்த பிசாசு என்ன பண்ணிடும்,
ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப ராஜா சொல்றாரு, சரி நன்கு வாசிக்கிறவனை ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஈசாயின் பிள்ளைகள் ஒருவனா இருக்கிற தாவீது வாசிப்பதில் தேறினவன். அவரு பாட்டுக்காரர் அல்லவா, சங்கீதக்காரர் அல்லவா, ஆண்டவர் எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கிறவர் அல்லவா. இப்ப உங்களுக்கு நன்றாக புரியும், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் தங்கி இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தரை எப்பொழுதும் உயர்த்தி ஆராதித்துக் கொண்டே இருப்பார். அல்ல இல்லையா சொல்லுங்களேன். அதனால்தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாயில துதி எப்ப வருதுன்னு சொன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்கும் போது. இப்ப சபையும் இல்ல, இத்தனை பேர் துதிக்கிறீங்கன்னு தெரியல, இத்தனை பேர் ஆராதனை உங்க வீட்டுல பண்றீங்கன்னு தெரியல. ஆண்டவரால நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல ஆராதனை நடக்கும். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, பிள்ளைகளின் வாழ்க்கையில தங்கி இருப்பது உண்மை என்று சொன்னால், நீங்க ஆண்டவருக்கு முன்பாக பாடுகிறவங்களா, அவரை நோக்கி ஆராதிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், எனக்கு எனக்கு பாட்டே பாட தெரியாது, என் வாய்ஸே நல்லா இருக்காது, ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கல, வாயின் சத்தத்தை தான் பார்க்கிறார். நீங்க அவரை உயர்த்துவது துதிப்பது அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆகையினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு கூட இருப்பது உண்மை என்று சொன்னால், இன்றிலிருந்து நான் ஆராதிக்க போகிறேன். என் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கும், என் வீட்டுல ஆராதிக்கிற சத்தம் கேட்கும். காரணம், ஆராதிக்கும் போது விடுதலை நடக்குங்க, ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆராதனையில அவ்வளவு ஒரு வல்லமா உண்டு. இன்னைக்கு ஆராதனையே உங்களுடைய ஆயுதமா எடுத்துக்கொண்டு சத்ருவை விரட்டுங்க. உங்க வீட்டுல கைய தட்டி சத்தம் போட்டு நீங்க ஆண்டவரை பாடுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குங்க. அல்ல எங்கயா சொல்லுங்களேன், இவைகள் எல்லாமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவரால நீங்க அபிஷேகம் பண்ணப்படலன்னு சொல்ல மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நீங்க இழந்துட்டீங்க. அதை நீங்க என்ன பண்ணல, இன்னும் அதிகப்படுத்தல, தெய்வ சமூகத்துல நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு உணர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது உண்மை என்று சொன்னால், ஆமாம் ஒத்துக்கொள்ளுங்க, அந்த சரியா ஜெபிப்பது கிடையாது, ஆராதிப்பது கிடையாது. முன்னெல்லாம் நான் வந்துட்டு மணிக்கூறு கணக்கு நான் பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். காரணம், சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகி போனதை சிம்சோன் அறியாதிருந்தான். காரணம், அவன் அப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு வந்தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலையை செய்து கொண்டு வந்தான். அந்த சிம்சோனிடத்துல தேவ ஆவியானவர் இருக்கும் போது சிங்கத்தை ரெண்டா கிழிச்சு போட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, என்னைக்கு எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சானோ, ஆண்டவர் அப்படியே போயிட்டார். அவர் போனது கூட சிம்சோனுக்கு தெரியல. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு அதே ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நீங்க சொல்லலாம், எனக்கு என்ன, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு கூட இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். இந்த பாடு உங்க வாழ்க்கையில இருக்காது. இன்னைக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்தாதீங்க, அந்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க ஆண்டவர் ஒரு உணர்வை தருவாராக. எனவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட தான் இருக்கிறாரா? உங்களுடைய இதயத்துல கையை வைத்து சொல்லி பாருங்க, ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாரா? உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் உங்கள்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான சொல்லு. இன்னொருவர் உங்களை பார்த்து சொல்லும் அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கும். சங்கீதக்காரர் தாவீதை குறித்து சொல்லும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கிற அந்த தாவீதை குறித்து சொல்லும் போது, அவன் எப்படி இருக்கிறான், வாசிப்பதில் தேறினவன், இப்படி எல்லாமே சொல்லி கொண்டு வரும் பொழுது கடைசியா சொல்றாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில
உங்களுடைய திறமைகளை குறித்தும் தாளந்தங்களை குறித்தும் யார் என்ன சொன்னாலும் சரி, அதைகளுக்கு மேலாக அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவங்க கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சாலே போதும் தேவ பிரசன்னமா இருக்கிறதுன்னு சொல்லணும். நல்லா வாசிக்கிறோம், அழகா வாசிக்கிறோம், அதெல்லாம் செகண்ட் தான். நல்லா வாசிக்கிறீங்க, நல்லதுதான், உண்மைதான், அவங்களுடைய தாளந்து திறமை மத்தவங்க சொல்லணும். கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். நீங்க பேசுற வார்த்தை நிறைய பேர் சொல்லலாம், நல்லா சூப்பரா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, அது முக்கியம் கிடையாது. கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லணும். அவரை கொண்டு கர்த்தர் என்கிட்ட பேசினார். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருக்குள்ளே உங்களை கொண்டு ஆண்டவர் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை அர்ப்பணியுங்க. இன்றைக்கு அந்த ஆவியானவர் மீண்டும் உங்களோட வாழ்க்கையில கடந்து வருவதற்கு இடம் கொடுங்கள். பாவங்கள் எல்லாமே விட்டு விடுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. அவ்வாறு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலாவி கொண்டு இருக்கிறார். அதை மட்டுமல்லாமல் மற்றவங்க பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறிடும். உங்க வீட்டுல ஒரு பிரகாசம் இருக்குது, சமாதானம் இருக்குது, அந்த வீட்டுல ஜெபிக்கிற சத்தம் கேட்குது, துதிக்கிற சத்தம் கேட்குது, வேத வாசிக்கிற சத்தம் கேட்குது. மத்தவங்க உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுல உங்க வாழ்க்கை இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னா ஆவியானவர் ஒருவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆமென் அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் தங்கி இருப்பார் என்று சொன்னால் அசாதாரணமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் செய்வது மட்டுமல்லாமல் உங்களை கொண்டு அந்த அசாதாரணமான காரியங்கள் செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன், உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய போறாரு. இனி விசுவாசிக்கிறவன் நான் செய்தது பார்க்கிலும் அதிகமாய் செய்வான் என்று சொல்லியிருக்கிறாரே. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் விசுவாசிப்பது உண்மை அப்படின்னு சொன்னா அவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, அதை டெவலப் பண்ணுங்க. ஜெபம் அதிகமாகட்டும், வேத வாசிப்பு அதிகமாகட்டும், நல்ல ஆராதிக்கிற திறமை, நல்ல வேதத்தை தியானிக்கிற திறமை, கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருக்காக இன்னும் ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு இதய துணிப்போடு வாழுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்ததாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிறார். திறமைகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்குது. அநேகர் இந்த தாவீதை குறித்து சொல்றாங்க, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் உண்டு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகணும், ஆசீர்வாதம் பெருகணும், கர்த்தருக்கு கூட இருக்கணும். கர்த்தருக்கு கூட இருந்தார்னா இதெல்லாம் நடக்கும். ஆவியானவருக்கு கூட இருந்தார்னா நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆவியானவர் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில தங்கி இருந்து எவ்வளவோ காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். இதோடு மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடியதான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி கேட்டால், அவனுக்குள்ளான இருக்கிற திறமையை அவன் பயன்படுத்தும் போது மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். வேதத்திலிருந்து வாசிக்கலாம், 23 வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே கொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் இருக்கிற திறமை தாளந்துகளை நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அபிஷேகத்தை கொடுத்து அவரால் அபிஷேகிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில இருப்பது உண்மை என்று சொன்னால் நீங்க அங்க கொஞ்சம் தான் இருக்குது, போட்டு பாருங்க, ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தருவார். இதுதான் என்னால செய்ய முடியும், செய்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். இது மட்டும் கிடையாது, ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டு ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதின் வாழ்க்கையில தங்கி இருந்து இவ்வளவு காரியங்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு
மனிதனுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் என்னவென்று சொல்லி கேட்டால், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய நாமத்துக்கு முன்பாக வைராக்கியமாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இது என் அப்பா வாங்கி கொடுத்தது, இது என் அம்மா வாங்கி கொடுத்தது, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, என் டேடி வாங்கி கொடுத்தாங்க, என் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை என்று சொன்னால், ஆண்டவரால் நீங்கள் சுகம் அடைந்தது உண்மை, சமாதானம் பெற்றுக்கொண்டது உண்மை, ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், அவருடைய நாமத்துக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கோலியாத் என்னும் அரக்கன் வருகிறான். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும், அதை குறித்து அதிகமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த ஒரு சண்டை நடக்கிற அந்த சமயத்துல ஈசாய் வந்து தாவீதுகிட்ட சொல்றான், இந்த சாப்பாட்டு பேக கொண்டு போய் அங்க நடக்கிற அந்த யுத்தம், அங்க உங்களுடைய அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணு, எப்படி இருக்கிறீங்க அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா விசாரிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ற. உடனே இந்த தாவீதும் அந்த சாப்பாட்டு பேகை எடுத்து தன்னுடைய சகோதரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான், கேட்கிறான், நல்லா விசாரிக்கிறான். அந்த சமயத்துல கோலியாத் எனும் அரக்கன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை அவன் தூஷித்துக் கொண்டிருக்கிறான். இதை பார்க்கிற தாவீதுக்கு ஒரு பயங்கர வெறி, ஐயோ என்னுடைய ஆண்டவருடைய நாமத்தை இவ்வளவு தூஷிக்கிறானே, இவர் ஏதாவது மட்டும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அந்த சம்பவத்தை அறிந்து கொள்ள போகிறோம், வாசிக்கலாம். 1 Samuel 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னார். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கோலியாத் என்னும் அரக்கன் அவனிடத்துல வருகிறான், பட்டயத்தோடு கிடகத்தோடு அப்படியே வரான். ஆனால் தாவீது செய்த காரியம் என்ன தெரியுங்களா, அந்த கோலியாத் பார்த்து சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன், அந்த நாமத்துக்காக நான் வைராக்கியம் உடையவனாக இருக்கிறேன், அந்த நாமம் தான் என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டது, அந்த நாமம் எனக்குள்ளாக இருக்கிறது, ஆகினால நான் வைராக்கியம் உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நாமத்தோடு கூட போனான். அவனிடத்துல இருந்துதானே அந்த கவன் வில்லை கொண்டு ஒரே கல்லால அடித்துக் கொன்று போட்டான். இதை பார்க்கிற கட்ட எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, ஜெயம் வேண்டுமா, இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்கள் பக்தி வைராக்கியம் உடையவராக இருங்கள். பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாப்பாட்டு பேக தாவீது எடுத்துட்டு போய் அந்த கூட்டத்தின் மத்தியில கொடுக்கும் போது அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே விசாரிக்கிறான். அந்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம், 17:28 வாசிக்கலாம். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். இது பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் தாவீது அந்த இடத்துல போய் அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கிறான். அப்ப கூட்டத்துல ஒருத்தனை கேட்கிறான், இந்த மாதிரி அந்த கோலியாத்தை கொன்னா என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், அப்ப அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே சொல்றாங்க. இதை பார்க்கிற அவனை சகோதரன் எலியா பாக்குறான், நீங்க எதுக்கு வந்த, உன்னோட வேலை என்ன, இருக்கிற கொஞ்சம் ஆட்டம் என்ன பண்ணிட்டு வந்த, எங்க எங்க கொடுத்துட்டு வந்திருக்கிற, நீ இதெல்லாம் கேட்டிருக்கிற, ஏளனமாய் பேசப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இதை பார்க்கிற
நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்னை பார்த்து இப்படி ஆரமா பேசிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி திட்டாங்களே. நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐயோ என்ன திட்டாங்களே, அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா தாவீது அவன் ஏளனமாய் பேசப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அவனை விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 29 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி கேட்டான். 30 வசனத்துல அவனை விட்டு வேறு ஒரு இடத்துல திரும்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை விட்டு வேறு ஒரு இடத்துல திரும்பி. இன்னைக்கு உங்களை பகைக்கிறவனை விட்டு நீங்க போங்க வெளியே, உங்களை ஏற நம்ம பேசுறவனை விட்டு நீங்க போங்க. அங்கேயே இருந்து யோசிச்சு 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 அழுது கொண்டு இருக்காதீங்க. அவனை விட்டு தாவீது வேறு இடத்துல போய் உட்கார்ந்து அழுகல, ஐயோ என்னைய திட்டானே, என்னைய அண்ணன் திட்டானே, எவ்வளவு பேசிட்டாங்கன்னு சொல்லி அவனை விட்டு திரும்பி வேறு ஒரு இடத்துல போய் கேட்டு மறுபடியும் அவன் சொல்றான், முதல்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. நல்லா கவுனிங்க, அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா 1000 பேர் உங்களுக்கு விரோதமா என்ன சொன்னாலும் சரி காதலையே வாங்க மாட்டீங்க. நீ சொல்றத சொல்லு, ஆவியானவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் சொல்லி நீங்க கெத்தா போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே இந்த நாளிலும் கூட ஒரு வாழ்க்கையில யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. அது இன்றைக்கே விட்டு விட்டுருங்க, அதை அப்படியே விட்டு விடுங்க. ஆண்டவங்க கூட இருக்கிறா, ஆவியானவங்க கூட இருக்கிறா. முன் வைத்த கால பின் வைக்காம ஆண்டுக்காக நேரே நீங்க போங்க, உங்க வாழ்க்கை ஆண்டவர் செழிப்படைய செய்வா. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா. பரிசுத்தம் உள்ள பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருவீராங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காத ஆண்டவரே. அப்பா, இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக சவுல் எவ்வளவோ முறை வரும்போது ஆண்டவர் காப்பாற்றினீர் ஆண்டவரே. அந்த அபிஷேகமும் அவனை காப்பாற்றினது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் துரத்தி கொண்டு வந்தாலும் சரி, எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த அபிஷேகம் இவர்களை காப்பாற்றட்டும். உங்க நாம மகிமை அடையட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.